இந்த மண்ணின்றி குருராஜரை காணுதல் அரிது. ஆண்டுகள் ஆயிரம், இரண்டாயிரம், ஐயாயிரம் என கடந்து அதற்கும் மேலாக யுகம் யுகமாய் புகழுடன் விளங்கும் தலம் அது. அப்போது இருந்ததில் நூறின் ஒரு பங்கு அல்லது ஐம்பதின் ஒரு பங்கு என்ற அளவில் வேண்டுமானால் குறைந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அல்ல அல்ல குறையா அக்ஷய பாத்திரம் போன்ற மிக மிக புனிதமான தலம் அது. நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அங்கு இன்று நடக்கும் செயல்களால் நாம் நம்பியே ஆக வேண்டிய தலம் அது. ஏனெனில் ஆண்டாண்டு தோறும் அங்கு நடப்பதை நம்மால் நேரிடையாக காண முடிகின்றதே. சாதாரணமாக பார்த்தால், அதாவது மேலோட்டமாக பார்த்தால் ஏதும் புலப்படாதது போல் தோன்றக்கூடும். ஆனால் ஆழ்ந்து பார்த்தால், கொஞ்சம் அகழ்ந்து பார்த்தால் தங்கம் போல் மின்னும் தனிப்பெரும் தலம் அது. அந்த பொன் போன்ற தலத்தை காண வேண்டும், பக்தியுடன் தரிசிக்க வேண்டும், ஆசை தீர ரசிக்க வேண்டும் என்கின்ற என் நெடுநாளைய வேண்டுதலை ஸ்ரீஹரியும் ஸ்ரீ குருராஜரும் இந்த எட்டாவது பாகத்திற்காக நிறைவேற்றி வைத்து என் ஆசையை என் ஆவலை பூர்த்தி செய்த போது அந்த தலத்தில் நின்று நான் பூரித்த பூரிப்பை யாராலும் அளவிடவியலாது. பொதுவாக ஆசைகள்தான் பலவிதமான அல்லல்களுக்கு காரணம் என்பதை ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து பாமரர் வரை எல்லோரும் ஒப்புக்கொண்டதுதான், அனுபவத்தில் கண்டதுதான், பலரும் காண்பதுதான், பெரியவர்கள் அறிவுறுத்துவதுதான். ஆனால் ஆசைகளை நம்மால் அவ்வளவு லேசில் விட்டுவிட முடிகிறதா? ஆசைப்படாமல் தான் இருக்க முடிகிறதா? லௌகீகத்திலும் சரி, இன்ன பிறவற்றிலும் சரி, மூன்று விதமான ஆசைகளைத்தான் வெகுவாக சொல்வார்கள். இவற்றால் இன்பம் உண்டு என்றாலும் அல்லல்களே இவைகளால் தான் வருகின்றன என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட மண்ணாசை, பொன்னாசை, பெண் ஆசை என்னும் இம்மூன்றாசையும் வாழ்க்கைக்கு கூடாது என்பதல்ல, அளவோடு இருத்தல் வேண்டும் என்பதையே நமது அறநூல்கள் கூறுகின்றன, ஞானியரும் வலியுறுத்துகின்றனர். பெண்ணாசை இல்லாமல் இருப்பதற்கும் பொன்னாசை இல்லாமல் இருப்பதற்கும் நிச்சயம் சாத்தியங்கள் உள்ளன. ஆனால் மண்ணாசையின்றி இருத்தல் என்பது எவருக்கும் ஆகாத காரியம். ஏனென்றால் பெண்ணின் துணையின்றி கூட வாழ்க்கையை ஓட்டிவிடலாம், ஆனால் மண்ணின் துணையின்றி வாழ்தல் அரிது. அவ்வாறே பொன் சேர்க்கை என்பது வாழ்க்கையில் நமக்கு ஒரு அந்தஸ்தையும் பெருமிதத்தையும் தரும் என்றாலும் பொன் இருந்தால்தான் வாழ்க்கை வாழ முடியும் என்பதல்ல. ஆனால் மண்ணின் மீது நாட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மண்ணின்றி வாழ்தல் என்பது எளிதன்று. அதாவது பெண், பொன், மண் இவற்றுள் மண் என்பது எவருக்கும் அவசியம், யாராலும் தவிர்க்க முடியாதது என்பதனால் வாழ்க்கைக்கு பெண்ணும் பொண்ணும் வேண்டவே வேண்டாம் என்பதல்ல இதன் பொருள். இவை இரண்டையும் விட மண் எவ்வளவு அவசியம், அத்தியாவசியம் என்பதை எடுத்து கூறுவதற்காகவே இந்த ஒப்பீடு. உண்மையில் மண் இல்லையே இந்த உலகே இல்லை. நிலப்பரப்பை விட நீர் பரப்பு அதிகம் என்றாலும் கூட அந்த நீருக்கடியிலும் இருப்பது நிலப்பரப்பு தானே என ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் முந்தைய பாகம் ஒன்றில் விளக்கியிருந்தேன் அல்லவா. இந்த உலகில் நமக்கு எவையெல்லாம் கிடைக்கின்றதோ அவற்றுக்கெல்லாம் ஆதாரம் மண்தான். கண்ணுக்கு தெரியும் கடல் நீரை அப்படியே வாரி குடிப்பதற்கு இயலுமோ? விவசாயத்திற்கு கூட அப்படியே உபயோகிக்க முடியாதல்லவா? மண்ணுக்குள் கிடைக்கும் நீர் தானே இவற்றுக்கு பயன்படும். ஒரு வாதத்திற்காக கடல் நீரை குடிநீராக்கலாமே என்றாலும் அதற்காக பொருள் செலவு கொஞ்ச நஞ்சம் அல்ல. கடல் நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் என்றால் நதி நீருக்காக அண்டை மாநிலங்களுடன் இத்தனை பிரச்சனை தேவையில்லை அல்லவா? மரம், செடி, கொடி, தாவரங்கள் விளைய மண் அவசியம். தங்கம், கரி, எண்ணெய் என பலவும் கிடைப்பது மண்ணுக்குள் இருந்துதான். தாவர வகை விதைகளிலிருந்து உணவிற்கான எண்ணெய் கிடைத்தாலும் எரிபொருள் எண்ணெய் வகைகள் பூமிக்குள்ளிருந்துதானே கிடைக்கின்றன. அதுவும் எல்லா இடங்களிலுமேவா கிடைக்கின்றன? இல்லையே, குறிப்பிட்ட சில இடங்களில் அபரிமிதமாகவும் சில இடங்களில் மிதமாகவும் தானே கிடைக்கின்றன. பரந்து விரிந்த இப்புவியானது கண்டங்களாக, நாடுகளாக,
மாநிலங்களாக வரையறுக்கப்பட்டிருப்பதில் ஏதோ சில கண்டத்தில், ஏதோ சில நாட்டில், ஏதோ சில பகுதிகளில் பூமிக்கு அடியில் எண்ணெய் வளம் இருக்கிறது, நிலக்கரி கிடைக்கிறது, தங்கம் இரும்பு போன்றவையும் அகப்படுகின்றன. நிலக்கரி கூட தானாக உருவாவதில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் புதையுண்ட சில பொருட்களே படிமங்களாக உருவாகின்றன. குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே அவை வெட்ட வெட்ட கரியாக கிடைக்கின்றன. அறிவியலின்படி மட்டுமல்ல, சாதாரணமாகவே மண்தான் அனைத்திற்கும் ஆதாரம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். உடுத்தும் துணி, உண்ணும் உணவு, வசிக்கும் இடம் எல்லாமும் மண்ணின் தயவுதான். ஆன்மீகப்படி பார்த்தால் மண்ணை பூமாதேவி என்கிறோம். நாம் எங்கு வாழ்ந்தாலும் நமது சொந்த ஊரை, சொந்த நாட்டை தாய் மண் என்றுதான் போற்றுகிறோம். மூன்றடி மண் கேட்டு பலி சக்கரவர்த்தி தருவதாக சொன்னதால் ஸ்ரீஹரி உலகளந்த பெருமாளாய் உலகளந்தார். ஊசி நாட்டக்கூட மண் தர முடியாது என பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் சொன்னதனால்தான் மகாபாரத போரே நிகழ்ந்தது. நீரின்றி அமையாது உலகு என வள்ளுவர் கூறுவார். உண்மையில் மண் இல்லையே இந்த பிரபஞ்சமே இல்லை. ஆன்மீகப்படி ஆஸ்திகர்களும் ஆத்திகரோ நாத்திகரோ, நிலத்தை நம்பி வாழ்வோர்களும் மண்ணை வணங்குதல் போல அறிவியலின்படியும் பகுத்தறிவின்படியும் மண்ணை போற்றியே ஆக வேண்டும். மண்ணின் மீது ஆசை கொண்டே ஆக வேண்டும். பெண்ணாசை பொன்னாசை இல்லாவிடினும் கூட மண்ணாசை கட்டாயம் மனிதர்களுக்கு இருத்தல் வேண்டும். ஏன், மகான்களுக்கு கூட மண் அவசியம்தான், மண் ஆசையும் அவசியம்தான். வசிப்பதற்கு ஒரு மனை வேண்டும். உழுது பயிர் செய்வோர்க்கு விளை நிலம் வேண்டும். முனிவர்கள் என்றாலும் குடில் அமைக்க நிலம் வேண்டும். மகான்கள் மடாதிபதிகள் என யாரானாலும் ஆசிரமம் சமஸ்தானம் என அமைக்க கட்டாயம் நிலம் வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கூட எத்தனையோ இடங்களுக்கு பாத யாத்திரை சென்ற போதிலும், திக்விஜயம் செய்த போதிலும், தான் நிரந்தரமாக தவம் செய்ய பிருந்தாவன பிரவேசம் செய்த பின்னரும் ஜீவித்திருக்க நவாப் சித்தி மசூத் கானிடம் தானமாக பெற்றதுதானே மாஞ்சாலன் கிராமம், அதாவது இன்றைய மந்திராலயம். மந்திராலயத்தை தானமாக பெற்றதற்கான காரணங்களை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் மிக விரிவாக கண்டோம். ஸ்ரீ பிரஹ்லாதர் யாகம் செய்த பூமி என்பதுதான் பிரதானமான காரணம் என இருந்தாலும், ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மாஞ்சாலம் மீது ஓர் ஈர்ப்பு இருந்தது. ஸ்ரீ பிரஹ்லாதராஜ கல்வி கற்ற இடம், பகவானை தரிசித்த இடம் என இன்னும் பல இடங்கள் மந்திராலயத்திற்கு அருகிலேயே இருந்தாலும், அவர் தவம் புரிந்த இடத்திலும் யாகம் புரிந்த இடத்திலும் கலியுகத்தில் இரண்டு பிறவிகள் எடுத்து பிருந்தாவனஸ்தராய் இருப்பது, அதுவும் துங்கபத்ரா நதிக்கரையிலேயே எழுந்தருளியிருப்பது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு துங்கபத்ராவின் மீதும் மாஞ்சாலம் மண்ணின் மீதும் இருக்கும் ஈர்ப்பு தான் காரணம். ஸ்ரீ ராகவேந்திரரை ஈர்த்த அந்த ஈர்ப்பு தான் இன்று அவரது அருளை வாரி வழங்க கோடிக்கணக்கான மக்களை மந்திராலயம் ஈர்த்து வருகிறது. எனக்கும் கூட எல்லோரையும் போல இளம் வயதில் சுயமாக நிற்கையில், தனிமையில் நிற்கையில் மண்ணாசை இருந்தது. பின்னர் சொந்த மனை, திருமணம், மக்கள், சொந்த வீடு, சொந்த விற்பனை நிலையம் என அமைத்த பின்னர்தான் எனக்கு மண்ணின் மீது இன்னும் பேராசை ஏற்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு கிரந்தத்தாலேயே ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும், அதற்கு விஸ்தாரமான இடம் வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டதும் மண் ஆசை இன்னும் தீவிரமானது. ஆசை நியாயமானதனாய் இருந்ததனால் அது ஹரிவாயு குரு கிருபையால் நிச்சயம் நிறைவேறும் என்பது உறுதி என்றோ? அது எப்படி நிறைவேறியது என்பதை இந்நூலின் பிற்பகுதியில் விவரித்திருக்கிறேன். தான் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு எப்படி மந்திராலயத்தை நவாப் சித்தி மசூத் கானிடமிருந்து திவான் வெங்கன்ன பந்த் மூலம் தானமாக பெற்றாரோ, அதே போல தனது மந்திராலயத்தை போன்றே கிரந்தாலயம் நிர்மாணமாக எனக்கும் நான் விரும்பியதை போன்றே இடத்தினை தானமாக பெற்று தந்துள்ளார் ஸ்ரீ குருராஜர். துங்கபத்ரா நதிக்கரையில் மந்திராலயம் இருப்பதைப் போல துங்கபத்ர நீர் நிலைக்கு அருகில் கிரந்தாலயம் அமையும் அல்லது அமைய வேண்டும்
என நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் குருராஜர் சென்னைக்கு அருகே அப்படி அமைத்து தந்திருக்கிறார். சென்னைக்கு அருகே எங்கே துங்கபத்ரா என்கிற கேள்வி எழும். ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா குறித்த மெய் சிலிர்க்கும் செய்திகளை படிக்கையில் அதில் விடை கிடைக்கும். பார்த்தீர்களா, மண்ணாசை என்பது தனி மனிதருக்காக மட்டுமல்லாது இதை போன்ற பொது நலனுக்காகவும் ஏற்படத்தான் செய்யும் என்பதை விட ஏற்படத்தான் வேண்டும் என்பதே சரி. அப்போதுதான் சத்காரியங்கள், வரலாற்று பதிவுகள் அரங்கேறும். சரி, இந்த பூமியின் வாழ்வாத அவதாரங்களில் பெரும் பங்கு வசிப்பது மண் என்பதில் சந்தேகம் இல்லை. வாழ்வு ஆதாரங்களில் பெரும் பங்கு வகிப்பது மண் என்பதில் சந்தேகமில்லை. மண்ணிலிருந்தே விளை பொருள், மண்ணுக்குள் இருந்தே தங்கம் உள்ளிட்ட பலவும் என்று பார்த்தோம். மண்ணுக்குள் இருந்து வைரம், மண்ணுக்குள் இருந்து தங்கம், மண்ணுக்குள் இருந்து இன்னும் பலவும் என்பதை போல மண்ணுக்குள் இருந்து மண் என்பதை இங்கே நாம் காணவே மண்ணை பற்றி இவ்வளவு தூரம் அலசி கொண்டு வருகிறோம். மண்ணுக்குள் இருந்து கிடைக்கும் மற்றவை நம் வாழ்வுக்கு, அந்த வாழ்வை செம்மையாக்க வல்லது, புனிதமாக்க வல்லது மண்ணுக்குள் இருந்து கிடைக்கும் ஒரு மண். ஆம், அத்துணை புனிதமானது அந்த மண். அது எல்லா இடங்களிலும் கிடைக்கிறதா என்றால் இல்லை. முன்பே பார்த்ததை போல கரி, எண்ணெய், தங்கம் முதலியவைகளெல்லாம் போன்றவையெல்லாம் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்களில் கிடைக்கும். ஆனால் இந்த புனிதமான மண் உலகிலேயே ஒரே ஒரு இடத்தில்தான் இன்றும் கிடைக்கும் வகையில் உள்ளது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே இடத்தில்தான் கருவாகி உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மண். இந்த மண்ணின்றி ஸ்ரீ குருராஜரை நாம் காணவே இயலாது. அப்படிப்பட்ட இந்த புனிதமான மண் என்ன மண்? எங்கே கிடைக்கிறது? எப்படி கிடைக்கிறது? ஏன் கிடைக்கிறது? இதன் மகத்துவம் என்ன? மகிமைகள் என்ன என்கின்ற கேள்விகள் கண் மண் தெரியாமல் அடுக்கடுக்காய் எழுகின்றதல்லவா? அடுத்த அத்தியாயத்தின் மீது உங்கள் கண் சென்றால் இந்த புனிதமான மண் குறித்த எல்லா விளக்கங்களும் கிடைக்கும்.